உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தமிழ், நானும் அம்மாவும் ஒரு சின்ன மீட்டிங் போறோம். ஓகே ஃப்ரெண்ட். அதுக்காக ஒரு வாரம் நானும் அம்மாவும் வெளியூர் போக போறோம். ஆதி, என்ன சொல்றீங்க? நம்ம ரெண்டு பேர் மட்டும் வெளியூர் போறோமா? இத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. அப்பா, நீங்க போறது ஓகே, ஆனா என்ன யார் பார்த்துப்பா? தமிழ், இப்ப நான் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என் செல்லத்தை பாத்துக்க, இனிமே ஒரு புது ஃப்ரெண்ட் வரப்போறாங்க. புது ஃப்ரெண்டா? ஐ ஜாலி. ஆதி, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல, முதல்ல என்னன்னு சொல்லுங்க. பாரதி, உங்க ஆர்வத்தை நான் மதிக்கிறேன். முதல்ல என் பொண்ணுகிட்ட பேசிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். தமிழ், அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஆபீஸ் போறதால ரொம்ப பிஸி. நீங்களும் ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. இப்போ உங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு, அப்புறம் உங்களை கூட்டிட்டு வரதுக்கு, உங்க கூட விளையாடுறதுக்கு, நீங்க கீழே விழாம பாத்துக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் தான் புது ஃப்ரெண்ட் வராங்க. ஐ சூப்பர் ஃப்ரெண்ட். அப்ப அவங்க என் கூட விளையாடுவாங்களா? ஆமா ஃப்ரெண்ட், ஃபுல் டைம் உங்க கூடவே தான் இருப்பாங்க. சூப்பர் ஃப்ரெண்ட். ஆதி, எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்களே. பாரதி, இந்த டென்ஷனை கொஞ்சம் குறைங்க. பாரதி, என்ன பாருங்க, எவ்வளவு கூலா இருக்கேன்னு. பேச்சு மாத்தாதீங்க ஆதி. ஐயோ, சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே எனக்கு போர் அடிக்கும். நான் ஏ ரூமுக்கு போறப்பா. உங்க சண்டை முடிஞ்ச உடனே நான் அப்புறமா வரேன். ஓகே, பாய். என்ன பொண்டாட்டி, இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும் அதானே? அது ஒரு பெரிய விஷயம். நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. ஆட, கைய கொடுங்க பாரதி, அப்பதான் எனக்கு பேசவே வரும். நமக்கு கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நானும் பார்த்தேன், அம்மாவும் இன்னைக்கு கூப்பிட்டு பேசினாங்க. அதனால நாம ஹனிமூன் போறத பிளான் பண்ணிட்டேன். யார கேட்டு இதை முடிவு பண்ணீங்க? போங்க பாரதி, நீங்க ரொம்ப மோசம். எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் முடிஞ்சு புருஷன் எப்படா ஹனிமூன் கூட்டு போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க. சரி, போலாம். ஆனா தமிழை எப்படியாவது தனியா விட்டுட்டு போறது? அவளையும் கூட்டிட்டு போலாமா? பாரதி, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்ப பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாலே ஏதோ சண்டை போடுறோம்னு நினைச்சு தமிழ் ஓடி போயிட்டாங்க. அதனாலதான் என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு சூப்பரான கேர் டேக்கரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆதி, நீங்க சொல்றது புரியுது. உங்களுக்கு முன்னாடியே நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தமிழை பார்த்துக்க யாராவது வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா யாரு என்னன்னே தெரியாம அவங்கள நம்பி எப்படி தமிழை விட முடியும்? என்ன பாரதி, என் பொண்ணை பார்த்துக்க வர்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு நான் யோசிக்க மாட்டேனா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.